மறுக்கும் கடவுளான விஷ்ணு பகவான் 10 அவதாரங்கள் எடுத்தாலும் அதில் அவருக்கு பிடிச்ச அவதாரம் கிருஷ்ண அவதாரம் தாங்க. அப்படி குட்டி கிருஷ்ணராக கேரளாவில் இருக்கிற குருவாயூர் கோவிலில் குருவாயூர் அப்பனாக காட்சி தராருங்க. நம்ம ஊர் மக்கள் குழந்தைக்கு சோர்வூட்ட பெரும்பாலும் இந்த கோவிலுக்கு தான் எடுத்து செல்கிறாங்க. குருவாயூரனுடைய ஸ்ரீகிருஷ்ணர் கோவிலுடைய வரலாறும் அதன் முக்கியத்துவம் குறித்த பல்வேறு விஷயங்கள் இந்த பதிவில் பார்த்துடலாம். பெருமாளுக்கு பல புண்ணியத்தலங்கள் இருக்கு. அதில் பெரும்பாலும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும். ஆனால் இந்த திவ்ய தேசங்களில் பட்டியலில்லாத கோயிலாக இந்த குருவாயூர் கோயில் இருக்கு. பலருக்கும் இந்த கோயிலினுடைய வரலாறு கொஞ்சம் ஆச்சரியமாக தாங்க இருக்கும். கிருஷ்ண பெருமாள் தன்னுடைய அவதார காலத்தில் இறுதி நாட்களில் மேலுலகம் செல்வதற்கு முன்பா தனது நண்பர் குரு பகவான் சொல்லப்படுற உத்தாவிடம், இன்னும் 7 நாட்களில் துவாரகை நகரம் கடலில் மூழ்கிவிடும்னு, எனவே விஷ்ணுவின் இந்த சிலையை பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்ல வேணும்னு சொல்லியிருக்காருங்க. இவ்வாறு கிருஷ்ணர் கூறியபடியே துவாரகை நகரமானது கடலின் பேரலையில் பாதிப்புக்கு உள்ளாயிருச்சு. அதனால் குரு பகவான் மற்றும் வாயு பகவான் ஆகியோரின் உதவியுடன் சிலையை எடுத்து சென்றிருக்காங்க. தற்போது கோயில் அமர்ந்திருக்கிற இந்த எழில் சூழ்ந்த இடமான சிவபெருமானே விஷ்ணுவை வழிபட்டதுனால இந்த இடம் புனிதமாக கருதப்படுது. அதனால் அவர்கள் இந்த இடத்துல சிலையை நிறுவியிருக்காங்க. அதன் பிறகு அங்கு கோயில் உருவாயிருக்கு. குருவும் வாயுவும் அந்த சிலையை கொண்டு வந்து நிறுவியதுனால அந்த இடத்திற்கு குருவாயூர் என்ற பெயர் பெற்றிருக்க. நுழைவாயிலிருந்தே மூலவரான குருவாயூரப்பனை காண முடியும். கேரளாவில் மலையாள புத்தாண்டு அன்னைக்கு விஷு நன்னாளில் சூரியனுடைய கதிர்கள் குருவாயூரப்பன் கால்களில் அலங்கரிக்கும். கோயிலுக்கு 2 நுழைவாயில் இருக்கு. ஒன்று கிழக்கில் இருக்கும், மற்றொன்று மேற்கு பக்கத்திலிருந்து இருக்கும். குருவாயூரப்பனின் உருவமானது 4 கைகளை கொண்டிருக்கும். அது சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை. இந்த சிலை பார்க்கவே மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் செய்யப்பட்டிருக்கும். இந்த சிலையானது பல நோய்களை குணப்படுத்தும் அற்புத மருந்து பண்புகளை கொண்ட பட்டலா அஞ்சனாம்மா என மிகச்சிறந்த சக்தி வாய்ந்த கல்லால் ஆனதாக கூறப்படுது. குருவாயூரப்பனை குழந்தையாக பாவித்தே மக்கள் இங்கு வழிபடுறாங்க. குருவாயூர் கோயிலானது விஷ்ணு பெருமானின் மண்ணுலக பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுதுங்க. இப்படி குருவாயூரப்பன் கோயிலை பற்றின பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள் நமக்கு ஆச்சரியம் மிக்கதாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க. இந்த மாதிரியான பல்வேறு ஆச்சரியமான விஷயங்கள் நம்ம சேனலில் இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்ச் திஸ் வீடியோ.